புஸ்தகம் எழுதியிருக்கேனே ஒன்று, ரீசெட்னு, அதில் இதான் நான் சொல்லியிருக்கேன். இந்த உண்மையை யாரும் மறைக்க முடியாது. காரணம் வந்து நம்மளோட தவறான கொள்கை, பிஜேபியோட தவறான பொருளாதார கொள்கை. அதுக்கு காரணம் வந்து பிரதமருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் பொருளாதார உடைய பொருளாதாரமோட தியரி, இக்கனாமிக் தியரி வந்து முழு தெரியாது. இதில் வந்து அவளோட படிப்பு இதில் நடக்கலை. இங்கே அவளோட இருக்கிற அட்வைசர்ஸ் தான் தைரியம் கிடையாது உண்மையை சொல்கிறதுக்கு. எல்லாம் பாராட்டி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்காக நான் ஹிந்து நியூஸ் பேப்பரில் முதல்ல 2015 எழுதிட்டுருக்கேன் இது மாதிரி ஆகும். அண்ட் இனிமேல் இதை வந்து சரியான ஸ்டெப் எடுக்காட்டால் நம்ம பொருளாதார அமைப்பு கொலாப்ஸ் ஆகும். அதுக்கு 2 பாக்கி தெரியுமே. அது அது அதுவும் வந்து காரணம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து முதல்ல வெங்காயம் எல்லாம் வெளியில் ஏற்றுமதி செஞ்சுருந்தார்கள். இப்போ ப்ரொடக்ஷன் ரொம்ப குறைஞ்சிருக்கு, உற்பத்தி குறைஞ்சி போன காரணம் வந்து இது இதை சரியாக்க முடியும். இதெல்லாம் நம்ம பொருளாதாரத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் தீர்க்க முடியும். ஆனால் முதல்ல அந்த அறிவு இருக்கணும். இதை வந்து தெரிய சரியாக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும், அது பிரதமர் தான் வந்து முடிவு பண்ண முடியும். பிரதமர்கிட்ட நான் எழுதி அனுப்பியிருக்கேன் என்ன பண்ண செய்ய வேண்டும் சொல்லியிருக்கேன். ஆனால் அது அவர் மண்டையில் ஏறுவர்களையும் அது வந்து இது மாதிரி தான் கீழே போயிட்டே இருக்கும். இப்போ சொல்கிறாரா என் பேர் வச்சு? ஐயோ, கைதி ஆனதுக்கப்புறம் சரியாயிட்டோம்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னோடய அபிப்பிராயம் நான் சொல்கிறேன், அமைப்புக்கு நடத்துறதுக்கு ஒரு திறமை உண்டு இருக்க வேண்டும். அது சசிகலாட்டம். சசிகலா தண்டனை நிரூபிக்கப்பட்ட பிறகு வெளியில் வரும்போது ஒரு புது சசிகலா வெளியில், அதே மாதிரி முதல்ல இருந்த மாதிரி இருந்தால் அவள் வந்து சரியாகலைன்னு அர்த்தம். ஆனால் அவளுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியில் வந்து புது விதமான செயல்பட்டால், சரியான புது விதமான அரசியல் பண்ணால் நான் வந்து அவளுக்கு கட்டாயமாக உதவி கொடுத்தேன். பின்னாடி தமிழ்நாடு குட்டிச்சோர அவன் குருமூர்த்தி பேச்சை யார் கேட்டாலும் அவள் வந்து ரொம்ப நாள் வந்து திருப்தியோடு இருக்க முடியாது. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலை. சில பேர் பிரச்சாரம் பண்ணலாம் குருமூர்த்தியே பிரச்சாரம் பண்ணலாம். ஆனால் அவருக்கு அது மாதிரி அந்தஸ்து இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இருக்கலாம் வந்து இருக்கிற நம்ம முதலமைச்சர் இருக்கார், அவரோட பேச்சு கேட்கின்றார். அது மாதிரி பன்னீர்செல்வம் மாரியே குட்டிச்சோரம் அந்த மாதிரி அவரும் குட்டிச்சோராக இருக்கார். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா சசிகலா தமிழகத்தின் முதலமைச்சராக அமைப்பு கையில் இருந்தால் அவன் அமைச்சரும் முதலமைச்சரும் ஆகலாம், இல்லாட்டா வேறு யாராவது அவர் அமைச்சராக ஆக்கலாம், முதலமைச்சராக ஆக்கலாம். அவன் வந்து அவரோட மனப்பான்மை எனக்கு தெரியாது, முதலமைச்சர் ஆனான்னு விரும்புகிறாளா இல்லாட்டா கட்சியோட அமைப்பு தானே கையில் இருக்கணும் அது பார்க்குறாளா. சினிமா நடிகர் கட்டணும் நீங்கள் வந்த போனா இதான் ஆகும். இன்னையோட கதி தான் அதோட மோசமாக ஆகும். சினிமா விட்டுடுங்கோ, அதெல்லாம் பொய், மாயம், மாயாது. அந்த மகத்தில் வந்து நீங்கள் மாட்டின்ட்டு இத்தனை நாள் 40 MPs இருக்கார்கள் தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியை சேர்த்து, யாருக்கும் ஒரு குரல் கிடையாது டெல்லியில். நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து MP இல்லை, ஆனால் நான் சொல்கிறது நடக்கும். அதுக்கு அர்த்தம் வந்து இவாள்லாம் வந்து பூனைக்குட்டி மாதிரி அங்கே இருக்கா, அதனால வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை. வடநாட்டில் வந்து நீங்கள் பிடுங்கி வாங்கி உங்களோட உரிமையை புடுங்கி வாங்காதா யாரும் கொடுக்க போகிறதில்லை. வடநாட்டில் இது எப்படி பேசணும்னு எல்லாருக்கும் தெரியணும். இங்கே எல்லாரும் பெரிய சிங்கமாக பேசுவாங்க, அங்கே வந்து எல்லாம் பூனைக்குட்டி. பெண்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசம், ஹைதராபாத் இந்த மாதிரி பெண்களுக்கு தொடர்ச்சியான வந்து பாதுகாப்பு இல்லை. அது கரெக்ட் தானே, அது கரெக்ட் தானே, அதை சரியாக்கணும்.
அதுக்கு நான் நினைக்கிறேன் வந்து சட்டத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். இப்போ வந்து சட்டத்தில் என்னென்னா, ஏன்னா நீங்கள் வந்து கைது பண்ணி கோர்ட்டில் கொண்டு வந்தேன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு வந்து அதை ப்ரூவ் பண்ண வந்து நான் வந்து குற்றவாளி. யார் அக்யூஸ்டோ அவருக்கு ஒன்றுமே ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ஆகவே நான் வந்து சொல்கிறேன் வந்து இந்த ரேப் பண்ணுற குற்றவாளிகளை அவ மேலே வந்து அந்த ப்ரூவ் பண்ண வேண்டும். வந்து நான் பண்ணவில்லை பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. அது மாதிரி சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்தால் கட்டாயமாக ரேப் நின்றுவோம். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், இன்றைக்கும் உலகில் ஒரு 40 நாட்டோட இதில் டேட்டா இருக்கோ இது மாதிரி ரேப் நடந்த, அதில் இந்தியா வந்து பாட்டமில், அமெரிக்கா தான் நம்பர் ஒன். நம்மளோட பிரச்சாரம் நம்ம நாட்டில் வந்து பிரச்சாரம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. அதுக்கு அர்த்தம் வந்து இதை வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, எத்தனை பிரச்சாரம் பண்ணுவாலும் நம்ம பண்பாடு வந்து பெண்களோட இது மாதிரி துர்வியோகம் ஆனால் யுத்தமும் ஆகலாம். மகாபாரதம் எதுக்காக நடந்தது, திரௌபதியோட இது மாதிரி மோசமான நடவடிக்கை நடந்தது, லங்கையில் போய் ராமர் எதுக்காக வந்து ராவணை கொலை பண்ணிட்டு வந்தார், அவரோட மனைவியை வந்து அவர் ராஜா வந்து வேற ஒரு 10 கல்யாணம் பண்ண முடியும் அந்த உரிமை உண்டு அவருக்கு. அப்பயும் வந்து ஒரு பொண்டாட்டிக்காக, ஒரே ஒரு பொண்டாட்டி தான் அவருக்கு வந்து மனைவி, அவருக்காக வந்து யுத்தம் பண்ணிட்டு வந்தார். இதுதான் நம்மளோட பரம்பரை. நம்மளோட கடவுளில் வந்து எல்லாம் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ வந்து பெண்கள் மயிலாட்டு இருக்கார்கள். உதாரணமாக கல்வி வந்து சரஸ்வதிட்ட, ஃபைனான்ஸ் வந்து லக்ஷ்மிகிட்ட, படிப்பு வந்து எஜுகேஷன் வந்து சரஸ்வதிட்ட. இது வேறு எந்த மதத்துலேயும் இப்படி இல்லை, பெண்களுக்கு இத்தனை அந்தஸ்து கிடச்சிது. அந்த கலாச்சாரத்தை நம்ம மறந்துட்டோம். வெளிநாட்டிலேருந்து வந்து அட்டகாசம் காரணம் நம்ம எல்லாத்தையும் பாதி நம்மளோட பண்பாடை மறந்துட்டோம். இந்த பண்பாடு திரும்பி வந்துடுச்சுன்னா இந்த நாட்டில் ரேப்பே நடக்காது. தமிழகத்திலேயோ மதுரையிலேயோ இப்போ இன்னும் 4.5 வருஷம் இருக்கே. காலையில் பேசும்போது சொல்லியிருக்கீங்க அதான் அடிக்கடி மதுரை வருவேன். அம்மா வந்து ரொம்ப முதல்லே சொல்லுவாங்க, நீ எத்தனை வேணால் அரசியல் பண்ண சொந்த ஊர் சரியாகிட்டால் என்ன பிரயோஜனம், இந்தியா சரியாயிடுது அது போகாது எனக்கு திருப்தி கிடைக்காதுன்னு சொன்னான். அது ஞாபகம் இருக்கிறது. அதனால் மதுரைக்கு தமிழனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ரொம்ப மூளை இருக்குது, எல்லா இடத்துலையும் பெருசு பெரிய அந்தஸ்து பெற்றார்கள். ஆனால் அந்த ஆட்சியோட ஒரு மரியாதை, ஒரு அச்சம், அது தமிழன் பற்றி யாருக்கும் இல்லை. பாஜக பாதி பேர் வந்து பென்ஷன்லேயே செத்து போயிடுவார்கள், அந்த பாக்கி பாதி வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். யார் தொண்டரோ, யார் வந்து வேலை செய்ய தயாரோ, யார் கிராமத்தில் இருக்காளோ, அது மாதிரி பிஜேபிக்காக எல்லோரும் வரவேற்பார்கள். ஆனால் யார் வந்து பதவியை உட்காந்துட்டு சும்மா ஜால்ரா போடுறாள் இன்றைக்கி வெளியே டெல்லியிலேருந்து வர தலைவர்களுக்கு ஜால்ரா போடுறாளோ அவளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆகும். தமிழகத்தின் அடுத்த தலைமையை நிர்ணயிப்பது பாஜகவா இருக்குமா? இந்த தலைமை எங்க? அது ரொம்ப தூரம் சார். இப்போ வந்து ஒரு மாசத்துல ஜாஸ்தி தூரம் தைக்கணும்னா முட்டாளுன்னு அர்த்தம். சரி, தமிழ்நாட்டுக்கு ஒரு தன்மானம், ஒரு மரியாதை, ஒரு தெம்பு இது கொண்டு வரதுக்காக நான் பாடுபடுவேன். இந்த சினிமா காலங்களிலிருந்து நீங்கள் வந்து அந்த முகம் போயிட்டுனா சுலபமாக நான் பண்ண முடியும். நன்றி.